பிரைடோட ஸ்கேல்ப் ஆயிலியா இருக்கு, அவங்களால சரியா தலை குளிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த ட்ரை ஷாம்பு வில் ஹெல்ப் யூ. ஏன்னா வந்து ரிச்சுவல்ஸ் அது இதுன்ட்டு என்னெல்லாம் வச்சு விட்டுருவாங்க, தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி எக்ஸாஸ்டடா இருக்கும். இது எப்ப நடக்கும், மெயின்லி முகூர்த்தம் டைம்ல நடக்கும், ரிசப்ஷனுக்கு கூட பிரச்சனை இல்லை, முகூர்த்தம் அப்பதான் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப முடியல வந்து ஆயில் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களால கிரிம் பண்ண முடியாது, உங்க டூல்ஸ் எதுவுமே சரியா வேலை செய்யாது, வேலை செய்யாதுன்றதை விட உங்க டூல்ஸ் வீணாவே போயிடும். ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேரை நம்ம என்ன பண்ணணும், ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறதுக்கு இந்த ட்ரை ஷாம்புவை செக்ஷன் செக்ஷனாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணி உங்க ட்ரை டிஷ்யூ இருக்கும் இல்லையா அதை வச்சு தொடச்சிங்கன்னா இம்மிடியட்டா வந்து ஸ்கேல்ப் ட்ரை ஆயிடும், ஒரு பவுன்ஸ் கிடைக்கும், நொர மாதிரி வராது, பவுடர் மாதிரி தான் வரும். ஓகேவா? இதை வந்துட்டு நீங்க இப்படி தொடச்சிங்கன்னா பாருங்க பவுடர் போயிடும். சோ பவுடர் பட்ட உடனே என்ன ஆகும், பவுடர் சக்ஸ் அவுட் தி ஆயில், கரெக்ட்டா? சோ அப்சர்வ் பண்ணிடும், உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஸ்கால்ப் எப்படி இருக்கும், ட்ரை ஆயிடும். இது வந்து எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க, டோன்ட் மேக் திஸ் ஆஸ் எ பிராக்டிஸ். ஏன் அப்படினா இது நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு டைம் பயங்கரமா கன்சூம் ஆகும். ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு தலை குளிப்பாட்டிட்டு இருப்பீங்க, ஏதாச்சும் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. துண்டு முடியெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, நம்ம ஹேர் கட்லாம் வந்து ஃபெதர் கட் பண்ணியிருப்பாங்க, லே கட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் பின்றீங்க இல்லைனா இங்கே ஃப்ரிஞ்சஸ் இருக்கும், இப்படி எடுத்து வச்சாலும் அது வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் ஸ்ப்ரே பண்ணாலும் அடங்காது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஹேர் வேக்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கு, கம்மு மாதிரி இருக்கா, கம்மு மாதிரி இருக்கும், ஜெல்லை விட பாருங்க கம்மி கம்மியா இருக்கும். இந்த லைட்டா இவ்வளோன்னு எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில ஈவன் பண்ணிட்டு எந்த முடி தூக்கிட்டு இருக்கோ அதில் அப்படியே அமுத்தி விட்டீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹேர் வேக்ஸும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு பிராண்ட்ல இருக்கு, ஒன்று வந்து ஓசிஸ் விச் இஸ் 900 ரூபீஸ் வரும், இன்னொன்று வந்துட்டு கேட்ஸ்பி 200 ரூபீஸ் தான் வரும். ஓகேவா? நீங்க வந்துட்டு ரெண்டுத்துல எது வேணாலும் வாங்கிக்கலாம், பட் மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் இனிஷியல் டேஸ் வில் பி கேட்ஸ்பி தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதோட பர்பஸ் என்ன, துண்டு முடிய அழகா ஒட்டி விடும். பவுடர் பஃப்ல ப்ராடக்ட் இப்படி எடுத்துட்டு இப்படியே நான் வச்சேன்னா எப்படி இருக்கும், ஒரு பேட்ச் பேட்சா இருக்கும், கரெக்டா? ஸோ நம்ம ஸ்கின்ல வைக்கும் போது என்ன ஆகும், அங்க பவுடரும் வந்து பேட்சி பேட்சியா இருக்கும். அதே ப்ராடக்டை நான் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்மூதன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி வச்சேன்னா இப்போ எப்படி இருக்கு, அப்ளிகேஷன் ஈவனா இருக்கு, தெரியுதுங்களா? இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, உங்க ஸ்கின்லயுமே இந்த மாதிரி தான் வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும், அந்த பவுடரி பவுடரி ஃபீலிங் இருக்கும், ஒரு இடத்துல பவுடர் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். பட் இந்த மாதிரி ஈவன் பண்ணி நீங்க வைக்கும் போது என்ன ஆகும் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா, ஸ்மூதர் அப்ளிகேஷனா இருக்கு, கிளியர்? உங்களோட ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராடக்ட் நம்ம எங்க எடுக்க போறோம், இந்த டிப்ல மட்டும்தான் எடுக்க போறோம். ஸோ அந்த டிப்ல நான் இப்படிதான் ப்ராடக்ட் எடுப்பேன், எடுக்கும் போது அந்த எட்ஜ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதே நான் வந்துட்டு இந்த டிப்ல இப்படி எடுக்காம என்னோட ஜாலிக்கு நான் இப்படி எடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு இப்படி தோணுது அவசரத்துல நான் இப்படி எடுத்துட்டேன்னா, நான் ஐஸ்ல வைக்கும் போது என் பிளேஸ்மெண்ட் காட்டுறேன் பாருங்க, இந்த ப்ரஷ்ஷை இப்படி வைக்கும் போது அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ப்ராடக்ட் டெபாசிட் ஆகுது. அதே நான் வந்துட்டு இப்படி வச்சேன்னு வைங்களேன், ஃபுல்லா ஆகுது. ஐஸ் எவ்வளவு ஸ்பேஸ், குட்டி ஸ்பேஸ், அதுல இந்த மாதிரி வர்க் பண்ணி பில் பண்றது ஈஸியா இருக்குமா, இப்படி வச்சுட்டு இதை கரெக்ட் பண்றது ஈஸியா இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி வச்சாதான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எப்படி, ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ நான் அங்க மட்டும் இன்டென்சிட்டி பில் பண்ணுவேன். எடுத்த உடனே நான் ப்ராடக்டை இப்படி எடுத்திருக்கேன், இப்படி வச்சேன்னா ஐஸ் ஃபுல்லா ஆயிடும். கிளியரா புரியுதுங்களா? So you should not do like that.